الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. والذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாவர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு உரித்தாக்கி அல்லாஹ்வுடைய ஸலாத்து வஸலாம் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் கொள்கையையும் வாழ்க்கை வழிகாட்டுதலையும் தங்களது கொள்கை என்றும் வாழ்க்கை வழிகாட்டுதல் என்றும் எடுத்து நடந்த உத்தம நபி தோழர்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தில் இறைவனின் ஆலயத்தில் குழுமியிருக்கக்கூடிய நம் யாவரின் மீதும் அல்லாஹுடைய சலாத்து வஸலாம் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாபெரும் கொள்கையினால் நாம் எல்லோரும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய இரவில் இரவு தொழுகையை இறையில்லத்தில் ஜமாத்தோடு தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை வழங்கிய ஏகை இறைவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கடமை பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் பெண் இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்தவனை நினைவு கூறுதல், ஏக இறைவனை நினைத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், எவ்வாறெல்லாம் படைத்தவனை நினைத்து பார்க்கலாம், அதற்கான வழிகள் என்ன, ஏக இறைவனை மறந்து அவனை நினைவு கூட மறந்து வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விளைவுகள் என்ன என்பதை இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு பிரியப்படுகின்றேன். எனது அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுத்தால திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி, ஃபதுகுரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுவை நினைவு கூறுவது என்று பார்க்கின்ற போது எப்படியெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறலாம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை மூலமாக இறைவன் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட அந்த வகைக்கு கட்டுப்படுவதன் மூலமாக அல்லாஹுவை நாம் நினைவு கூறலாம் ஒரு வழி. அதே போன்று அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம், அல்லாஹுவை நினைவு கூறலாம். அதே போன்று அதிகமாக தக்பீர் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, தஸ்பீஹ் செய்வதன் மூலமாக படைத்தவனை நினைவு கூற முடியும். அவன் செய்த பேருபகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய உதவி இருந்திருக்கும். யாருக்கும் இறைவன் கொடுக்காத சில அருள் வளங்களை இறைவன் நமக்கு தந்திருப்பான். அதை நாம் நினைத்து பார்க்கின்ற போது ஏக இறைவனை நினைத்து பார்ப்பதற்காகவும் சந்தர்ப்பம். இப்படி பல வழிகளில் அல்லாஹ்வை நினைவு கூறும்.
அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதன் மூலமாகவும் இறைவனை நாம் நினைவு கூற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துவாவுல் இபாத, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அவன் பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் இன்றைக்கு நம்மிடத்திலே குறைந்து போயிருக்கு. பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் இன்றைக்கு சொற்பமானவர்கள் தான் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். காரணம், ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க எல்லாருமே, எல்லாரும் ரொம்ப பிஸி. தொழுது முடிச்ச உடனே எல்லாரும் குற்றிச்சலை போல அதை பறந்து ஓடிடுறாங்க. எங்கதான் ஓடுவாங்க, எங்கதான் செய்வாங்க, எல்லாமே தெரியுமா? தொழுது முடிச்ச உடனே ஓடுறோம். அதை தொடர்ந்து நாம் அல்லாவிடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹுவை நாம் நினைவு கூறலாம். ஆனால் இன்றைக்கு நம்மிலே அதிகமான மக்கள் அல்லாஹுவை நினைவுகூற மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ அல்லாஹுடைய தூதர், தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ, நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ, இன்ன பிற இபாதத்துகள் எப்படி ஒரு வணக்கமாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரிவதும் ஒரு வணக்கமாக இருக்கிறது என்று கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, துவாவினுடைய பெருமதி என்ன? ஒரு பொருளினுடைய பெருமதியை விளங்கினால்தான் உண்மையிலேயே அந்த பொருளை இழப்பதற்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், முன் வரமாட்டோம். ஒரு பொருளினுடைய பெருமதி, அந்த பெருமதியை உணர்ந்தவர்கள் அந்த பொருளை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சாங்கன்னா அதில் முழுமையான பார்வையை செலுத்துவார்கள் இல்லையா? அந்த பொருளினுடைய பெருமதி தான் அவர்களை இந்த அளவுக்கு வேலை வாங்கக்கூடியதாக பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் துவாவினுடைய பெருமதி என்ன என்பதற்கு ஒரு சம்பவத்தை இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நான் நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் ஒரு மனிதரை நோய் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நோய் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போறாங்க சரிங்களா? இஸ்லாத்தினுடைய, அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் எத்தனை? அஞ்சு கடமைகள். அதுல முக்கியமான ஒரு கடமை என்னது? இயாதத்துல் மரீல், நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்க முஸ்லிம்களில் ஒரு மனிதரை நலம் விசாரிப்பதற்காக போனார். போகக்கூடிய தருணம் அவரை போய் பார்க்குறாங்க, ஒரு கோழி குஞ்சு நோய்வாய்ப்பட்டிருந்தால் எவ்வாறு குறுகி போய் இருக்குமோ அது போன்று அவர் சோர்ந்து இருக்கிறார், அவருடைய உடலும் பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், பிரத்யேகமாக உங்களுக்காக எதையாவது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிஞ்சிங்களான்னு கேட்கார். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் அவர் சொன்னார், ஆமாம் அல்லாஹுடைய தூதரே, பிரத்யேகமாக நான் துவா செய்தேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொல்கிறாரு, குன்து அகூலு அல்லாஹும்மா மா குன்த முஆக்கிபி பிஹி ஃபில் ஆஹிரா ஃபஅஜ்ஜில்ஹு லி ஃபித் துன்யா, இறைவா என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால், என்னை நீ தண்டிப்பதாக வேதனை செய்வதாக இருந்தால் மறுமையில் என்னை நீ என்ன செய்யாதே, தண்டித்து விடாதே. என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே தண்டித்து விடு என்று அவர் என்ன செய்கின்றார், துவா செய்ததை சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், லா துத்தீகுஹு அவ் லா தஸ்தத்தீஹு, உங்களால் அது முடியாதே, உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதே, உங்களால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அஃபலா குல்த அல்லாஹும்ம
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا எங்களுடைய எஜமானனே, இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதையே கொடுப்பாயாக, மறுமை நாளில் நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்க கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்துளரை பார்த்து சொல்லிவிட்டு, ஃபதா அல்லாஹு லஹு ஃபஷஃபாஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய ஷஃபாத்திற்காக வேண்டி, அதாவது அவருடைய ஷிஃபாவுக்காக வேண்டி, அவருடைய நலம் நோய் நிவாரணிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செஞ்சாங்க, பிரார்த்தனை புரிந்தார்கள் என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இந்த நபித்தோழர் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார், அந்த பிரார்த்தனை அவருக்கு சாதகமாக அமையவில்லை. எப்படி அமைந்திருக்கிறது? பாதகமாக அமைந்திருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நம்முடைய துவா சாதக பாதகம் என்ற சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு, நல்ல கவனிக்கணும், இவருடைய துவா இவருக்கு சாதகமாக அமையவில்லை, பாதகமாக அமைந்து விடுகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி, என்னுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கிலிருந்து பாதுகாவல் தேடினார்கள். ஒன்று, அல்லாஹும்மா இன்னி ஊதுவிக்க மின் இல்மில் லா யன்ஃபா, பிரயோஜனம் தராத கல்வியிலிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதை போன்று பயப்படாத உள்ளத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அதை போன்று போதுமாக்கி கொள்ளாத உள்ளத்திடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதை போன்று வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து பதிலளிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ சாதகம் பாதகம் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மறுக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கே என்ன செய்யணுமோ கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த நபித்தோழர் துவாவினுடைய பெருமதியை அந்த துவா அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையிலிருந்து விளங்கி கொள்ள முடிகிறது, சரிங்களா? அதை போன்று இன்னொரு செய்தி நான் சொல்றேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்திற்காக துவா செய்கிறாங்க, அதாவது தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்துகின்ற போது அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஈ என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த ஜனாசாவுடைய தொழுகையிலே கலந்து கொள்கிறார். ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொண்டு அல்லாஹுடைய தூதரவர்கள் ஜனாசாவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய அந்த துவாவை இவர் மனதை விட்டு கொண்டார். தொழுகையில ஓதப்படக்கூடிய அந்த துவாவை இவர் என்ன செய்தார், மனதை விட்டு கொண்டார். இன்னைக்கு துவாவை மனப்பாடம் செய்வது என்பது எல்லாம் ஏற்றளவுல இருக்கு. துவா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, துவா வந்து எங்க வீட்டு டோர்ல என்ன செய்யணும், ஸ்டிக்கரா ஒட்டி வச்சுக்கோ. வாகனத்துல வாகனம் படிக்கும் துவா, அதே போல பாத்ரூம்ல ஒட்டி வச்சிருக்கோம். எல்லாம் ஏற்ற அளவுல ஸ்டிக்கர் அளவுல இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் துவா இருக்கிறதா? அன்பார்ந்த சகோதரரே, தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஜனாசாவுடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய துவாவை அதே தொழுகையில் அவர் மனதை விட்டுக் கொண்டார். மனதை விட்டுக் கொண்ட பிறகு அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரவங்க எப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா ஃபில் லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஃஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்ரஹு வவஸ்ஸிஅ முத்கலஹு வஃஃபிர்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்தி வநக்கிஹி மினல் ஃபதாயா கமா நக்கைத்து ஸௌபல் அபியது மினல் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி وَزَوْجَنْ خَيْرًا مِنْ زَوْجِهِ وَأَدْخِلْهُ الْجَنَّةِ وَعِدُهُ مِنْ عَذَابِ الْقَبْرِ أَوْ مِنْ عَذَابِ النَّارِ. எப்போது வெட்டிய துவா? ஜனாசாவுடைய தொழுகையில என்ன செய்யணும், மூணாவது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய துவா, மூன்று அல்லது நான்கு ஓதிக்கொள்ளும், சரியா? இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓத தொழுகையிலேயே ஒரு மனப்பாடம் செஞ்சு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி தெரியுமா, இந்த துவாவினுடைய கருத்தாளமிக்க அந்த வார்த்தைகள் ஏனென்றால், மறுமையினுடைய முதல் வீடு எது என்று சொன்னால் பண்டரைத்தார்.
மன்னரை தான் வறுமையுடைய முதல் வீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனுமான உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் மர்மையை குறித்து பேசப்படுகின்ற போது அவர்களுடைய கண்கள் கலங்கவில்லை, ஆனால் மன்னரை குறித்து பேசுகின்ற போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. கேட்கிறாங்க, என்ன காரணம்? மர்மையை குறித்து பேசுகின்ற போது கண்ணீர் வரல, மன்னரை குறித்து பேசுகின்ற போது கண்ணீர் வரல, என்ன காரணம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மர்மை அதாவது ஒரு மனிதனுடைய மர்மையினுடைய முதல் இருப்பிடமே மன்னரை தான். அதில் ஒருவன் வெற்றி பெறுவது மர்மையினுடைய வெற்றி பெறுவதற்கு சமம், அதில் ஒருவன் தோல்வி அடைந்தால் மர்மையும் தோல்வி. எனவே மர்மையினுடைய முதல் வீடான மன்னரை நினைத்து அறிவுரை என்று சொன்னார்கள். அவர்கள் ஓதிய துவாவினுடைய கருத்தான மிக்க வார்த்தைகள், மர்மைக்கு தேவையான அளப்பெரிய ஒரு சொத்து அதில் இருக்கிறது. நீங்க அந்த துவாவினுடைய பொருளை வீட்டுக்கு போன உடனே எடுத்து படிச்சு பாருங்க. மர்மைக்கு தேவையான, மன்னரைக்கு தேவையான அனைத்து விதமான செய்திகளும் அதில் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த கருத்தான மிக்க அந்த துவாவை கேட்டு மனநமிட்டு இறுதியில் அவருக்குள் ஒரு ஆசை, அவருக்குள்ள ஒரு ஆசை ஏற்படுகிறது. இதுதான் சஹாபாக்கள் துவாவினுடைய பெருமதியை உணர்ந்து கொண்டதற்கு ஒரு உதாரணம். இறுதியிலே அவர் சொல்கிறார், ஹத்தா தமன்னைத்து அன் அகூன அனதாலிகல் மையித், தமன்னைத்து நான் பிரியப்பட்டேன் ஆசைப்பட்டேன், அன் அகூன அனதாலிகல் மையித், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக ஒரு மையத்து இருந்ததே, நபி அவர்கள் எந்த மையத்திற்காக துல வைத்தார்களோ அந்த மையத் நானாக இருக்கக்கூடாதா என்று எனக்கு ஆசை ஏற்பட்டது. சகாபாக்கள் இந்த துவாவினுடைய பெருமதியை பாருங்க, அந்த மையத் நானாக இருக்கக்கூடாது. சகாபாக்கள் துவாவினுடைய பெருமதியை உணர்ந்ததற்கு இது ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ சகாபாக்கள் துவாவினுடைய பெருமதியை உணர்ந்திருக்கிறார். காரணம், துவா என்பது ஒரு வணக்கம், துவாவின் மூலமாகவும் இறைவனை நாம் என்ன செய்யலாம், நினைவு கூற முடியும் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் தேவை உடையவர்கள் தான். இன்னைக்கு தேவை இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? உடனே அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், எப்படி சொல்றான், அல்லாஹு கனியும் அன்தும் ஃபுகரா, அல்லாஹ் தான் தேவையற்ற சீமா, அன்தும் ஃபுகரா, நீங்கள் எல்லோரும் தேவை உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. உடனே தேவை உடையவர்களாகத்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நபிமார்கள் தேவை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்த பிரார்த்தனைகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவை உடையவர்களாகத்தான் தங்களை காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? கல்வியில், பொருளாதாரத்தில், அவருடைய உலக சகல விஷயங்களில் அவர் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தால் தன்னை தேவையற்றவராக நினைக்கிறார். மனிதனை விட்டும் தேவையற்றவராக நினைத்தால் பெருமை குடிகொள்கிறது, இறைவனை விட்டு தேவையற்றவராக நினைத்தால் அவர் அல்லாஹ்வை மறந்துவிடுகிறார் இல்லையா? அப்போ நபிமார்கள் குறிப்பாக உலக சிவப்பு சொந்தக்காரர்கள் சோதனையின் போது அதை எதிர்கொள்வதிலே முன்னோடிகளாக இருந்தவர்கள் யார்? அதிகமாக பேசிய நபிமார்கள் இருவர், ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அதிகமாக பேசினார் என்று அல்லாஹ் கூறுகிறார். அலைஹி முறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து மதியன் என்கிற பகுதிக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியும், குர்ஆன் நீங்க எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா 28 அத்தியாயத்தை நீங்க எடுத்து புரட்டி பாருங்க. எகிப்துல
ஒரு இருவர் சந்தேகித்துக் கொண்டார்கள். அவர் இருவர்களில் ஒருவர் மூசா நபியுடைய கோமை சார்ந்தவர். மூசா நபியுடைய கோமை சார்ந்தவரை இன்னொருவர் தாக்குகிறார். அவர் அந்த தாக்குதலுக்கு பயந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மூசா நபியை முதலிக்கு அழைக்கிறார். வந்தவங்க ஒரு அடி அடிச்சாங்க, என்னாச்சிருக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் ஒன்று கூடி தண்டிப்பதற்காக முனையக்கூடிய தருணம் அங்கிருந்து என்ன செய்யனுக்கு வர்றாங்க. மதியனுக்கு வருகிறார்கள். மதியனில் இரண்டு பெண்கள் தன்னுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய தருணம் அந்த இடத்துல ஒதுங்கி நிற்கிறார்கள். கேட்கிறாங்க, என்ன செய்ய ஒதுங்கி நிற்கிறீங்க? அப்ப என்னுடைய வாப்பா வயது முதிர்ந்த ஒரு கிழவராக இருக்கிறார், அவரால் நீர் புகட்ட முடியாது. இந்த ஆண்கள் கூட்டம் நீர் புகட்டிய பிறகுதான் நான் என்ன செய்ய முடியும், நீர் புகட்ட முடியும் அப்படின்னு சொல்றார். அப்ப அவங்களுடைய ஆடுக்கு, அந்த பலவீனமான பெண்களுடைய ஆடுகளுக்கு என்ன செய்யறாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீர் புகட்டார். நீர் புகட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ்வுக்கு பதிவு செய்யறாங்க. அவ்விருவருக்கும் அவ்விருவருடைய ஆடுகளுக்கு அல்லாஹ் அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீர் புகட்டினார்கள். சும்ம பிறகு தவல்லா இலவில், ஒரு நிலவின் பக்கம் ஒதுங்கினார்கள். ஒதுங்கி ஃபகால் ரப்பி இன்னி லிம அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், என்னுடைய எஜமானனே உன் தரப்பிலிருந்து நீ எதை இறக்கி அருள்புரிகிறாயோ எனக்கு அதன்பால் அந்த நலவின்பான் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். எப்படி கொண்ட ஒரு வாசல் பாருங்க, உன் புறத்திலிருந்து எந்த நல்லதை இறக்குகிறாயோ அதற்கு தேவையுடைய ஒரு அடியானாக நான் இருக்கிறேன். அல்லாஹ்வோடு பேசி ஒரு நபி இறைவனிடத்தில் தேவையுடையவர் என்பதை சொல்லி காட்டார். அப்ப நபிமார்களே இறைவனிடத்தில் தேவையுடையவர்களாக இருக்கின்ற போது நம்மெல்லாம் எப்பாத்திரம், நம்மெல்லாம் எப்பாத்திரம். அன்பிற்கினிய சகோதரர்களே, துவாவை கேட்கின்ற போது நாம் எப்போதுமே பலவீனத்தை முறைகள் குறிப்பாக அதை கவனிக்க வேண்டிய ஒன்று, பலவீனம், நாம் தேவையுடையவன், என்னிடத்தில் பலவீனம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டும். அதுதான் பேசுகிறாங்க. நாம் தேவையுடையவன் ஃபக்கீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஃபக்கீர் தான் யார், தேவையுடையவனா ஃபக்கீர். அவங்க சொல்றாங்க, உன் புறத்திலிருந்து எனக்கு நீ எந்த நலனை இறக்குகிறாயோ அதன்பால் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். அப்ப துவாவை அல்லாஹ்விடத்தில் நான் முன்வைக்கின்ற போது நான் தேவையுடையவன், நான் பலவீனமானவன் என்பதைத்தான் முறையிட்டு நான் வைக்கவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் இருந்தான். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மக்கால ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறார். மக்கால ஏகத்துவ பிரச்சாரம் செய்து சொற்பமாக இஸ்லாத்தை ஏற்றுட்டார். பல துன்பங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தருணம், மக்கால நெருக்கடி ஏற்படுகிறது, மக்கால மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய் கொடுப்பவர், தாய் கொடுப்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, தனித்தனி நபராக குழுவாக இல்லையா, அதே போன்று தலைவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்து இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்கிருக்கக்கூடிய சிறுவர்களை ஏவிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை என்ன அடிக்கிறார். பெரிய ஒரு சம்பவம் ஷாட்டா நான் சொல்றேன், அடிக்கிறார். அடிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட 3 மைலுக்கு அடிச்சுவார்கள். 3 மைல் தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அடித்து விரட்டி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புல இருந்த வழியில் அப்படின் கூட போன செய்து அல்லாஹ் அவர்கள் தன்னை கேடை வாங்கி கொண்டார்கள். அப்படி இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்களிலே குதிகளிலே இருந்த வழியில் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீரியத்தோடு செஞ்சிருக்கிறார்கள். பார்க்கப்படியே ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியத்தோடு செஞ்சிருக்கிறார். வீரியம் இருக்கின்ற போதுதான் அங்க என்ன ஆகும், வீரியம் இருக்கின்ற போதுதான் மக்கள் எடுத்த மாண்புமை சென்றடையும்.
மார்க்கமே சென்றடையும் அப்படின்னு சொன்னா சில தியாகங்கள் அவங்க ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, அடிச்ச ரத்தப்படி அப்படி ரத்தப்படியக்கூடிய நேரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு நபருடைய தூக்கத்திற்கு ஒதுங்குகிறார்கள், ஒதுங்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலாம் அவருடைய அந்த பிரபலியமான ஒரு துவா. வீட்டுக்கு போனீங்கன்னா ரஹீக் உங்களுக்கு எடுத்து தெரியும் இல்லையா? ரஹீக் சொல்லிக்கல, ரஹீக் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, பெரிய ஒரு துவா. நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போய் ரஹீக் எடுத்து படிச்சு பாருங்க, பிரபலியமான ஒரு துவா. இந்த துவாவினுடைய ஆரம்ப வாசகங்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ்வ இறைவா இலைக்க அஷ்கூ லிஹஃப குவதி, இறைவா உன் புறத்தில் சரிங்களா நான் முறையிடுகிறேன், அஷ்கூ லிஹஃப குவதி என்னுடைய ஆற்றல் பலவீனத்தை உணர்ந்து போயிடுகிறேன், என்னுடைய ஆற்றல் பலவீனம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய துவா பாருங்க, லிஹஃப குவதி என்னுடைய ஆற்றல் பலவீனத்தை முறையிடுகிறேன், என்னுடைய தந்திரத்தின் குறைவையும் உங்களிடத்தில் நான் குறைவிடுகிறேன். ஆற்றல் பலவீனம் என்னுடைய தந்திரத்தின் குறைவில் குறைவையும் நான் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நாத்தினையும் கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை முறையிடுறாங்க? பலவீனத்தை முறையிடுகிறார்கள். எங்கிட்ட பலவீனம் இருக்கு, என் பலவீனத்தின் காரணத்தினால்தான் மக்கள் என்ன செஞ்சாங்க, அடிச்சிட்டாங்க. என்ன செய்யறது? இந்த இடத்துல கொஞ்சம் நின்று அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் தலைவராக நாம் ஏற்றுக்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொன்னாங்க, அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற அல்லாஹ்வுடைய தூதர், என்கிட்ட ஏதோ பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்தின் காரணத்தினால அந்த தந்திரத்தின் குறைபாட்டின் காரணத்தினால மக்கள் என்ன அடிச்சிட்டாங்க. அப்ப பலவீனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முறையிட்டு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் இவங்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்பது வரலாற்று செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மறுக்கப்பட்டதா? ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை வச்சு கேட்டாங்க? பலவீனத்தை வைத்து அல்லாஹ்விடத்தை முறையிட்டார்கள். அல்லாஹ் உடனே அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை வரலாற்று செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதே போல பாருங்கள், சஹாபாக்கள் யாராவது வந்து எனக்கு பிரார்த்தனையை கற்றுக் கொடுங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பிரார்த்தனை கற்றுக் கொடுப்பாங்கன்னா, பலவீனத்தை முறையிடக்கூடிய அடிப்படையில் கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹும் பலவீனத்தை முறையிட்டு தான் அல்லாஹ்வுடைய துவா கேட்டாங்க. அதே போன்று நபித்தோழர்கள் யாராவது துவாவை அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து கேட்கின்ற போது பலவீனத்தை முறையிடக்கூடிய அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு சோகனம் கூறப்பட்ட 10 நபர்களில் முதல் நபர் இல்லையா? சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய ஒரு தோழர் அப்படிதானே? அந்த தோழர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆன், ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறேன் எனக்கு, அது ஊபிஹி சலாத், அதை கொண்டு என்னுடைய தொழுகையில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரிய வேண்டும். தொழுகையிலும் பிரார்த்தனை புரியலாம் என்பதை காட்டுகிறார். தொழுகையிலும் பிரார்த்தனை புரியலாம், சஜதாவே அத்தையார் தஷஹூருடைய கடைசி தருணம் எல்லாம் ஓதியதற்கு பிறகு என்ன உள்ளவனத்துல பிரார்த்தனை புரியலாம் என்பது ஹதீஸிலே நான் பார்க்கிறேன். இமாம் இடம் கொடுத்தார், இமாம் அக்காவிட என்ன செய்யக்கூடாது, போட்டு உச்சரிக்க கூடாது. அவர் இடம் தந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், துவா செய்யலாம். இல்லை என்றால் நீங்கள் சுண்ணத்தான நஃபீலான வணக்க வழிபாட்டில் கேட்கலாம். அப்ப எப்படி கேட்கிறாங்க? ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள், அதை நான் தொழுகையில் என்ன செய்ய, என்னுடைய தொழுகையில இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரியுமா புரிகின்ற அடிப்படையில் ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, இறைவா
எனக்கு நானே வரம்பு மீறி அளவு கடந்து பாவம் செஞ்சிட்டேன். எப்படி இறைவா எனக்கு நானே வரம்பு மீறி அளவு கடந்து பாவம் செஞ்சிட்டேன். பாவம் ஒரு மனிதனத்தில் குடிகொள்கிறது என்று சொன்னால் காரணம் பலவீனம் ஒரு காரணம். உலகத்தில் ஈமான்ல ஒசத்தியான இடத்துல அபவக்கர் இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படிப்பட்டவங்கதான் பலவீனமானவர் தான். அபுபக்கரே உங்கள் பலவீனத்தை முறையிட்டு கேளுங்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த துவாவை யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்? உலகத்திலேயே ரொம்ப பாவம் செஞ்சவன், அதிகமா பாவத்திலே மூழ்கி இருந்தவன் இல்லையா, அதை நேசிக்கக்கூடிய ஒரு நபருக்கெல்லாம் அந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா அவர் சொல்ல யாரும் சொல்லி கொடுத்தாங்க? உலகத்திலேயே ஈமான்ல வசதியான சோபனம் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் கூறப்பட்ட நபித்தோழர், அந்த நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய தருணம் உலக மாந்தர்கள் யாவரில் யாவரை காட்டிலும் நீங்கள் ஈமானில் வசதியானவர்களாக இருக்கலாம், ரப்புடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா? பலவீனமான மக்கள் தான். எனவே உங்கள் பலவீனத்தை முறையிட்டு கேளுங்க அப்படின்னு நினைச்சாங்க. இறைவா நான் அளவு கடந்து வரம்பு மீறி நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு கேளுங்க. மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் இல்லை. இறைவா என்னை மன்னிப்பாயாக. மின் இந்திக் மஃபிரதன் உன் புறத்திலிருந்து மன்னிப்பை எனக்கு வழங்குவாயாக. இன்னைக்கு நிச்சயமாக நீ மன்னிப்போனாகவும் அன்புடையவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றார் என்று அபூபக்கர் சித்திகள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொள்கிறார். அப்போ தோழர்கள் யாராவது வந்து எனக்கு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கின்ற போது நபி வந்து பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்ற போது எதை முன்னிறுத்தி கற்றுக் கொடுக்கிறாங்க? பலவீனத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பலவீனத்தை முன்னிறுத்தினால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனைகள் புரிய வேண்டும். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து பலவீனம். நான் பலவீனம், என்னை பெற்றவர்களும் பலவீனம், நான் கட்டிய மனைவியும் பலவீனம், நான் குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்திருக்கிறேனே அதுவும் பலவீனம், நான் எந்த வியாபாரத்தை நடத்துகிறேனோ அதுவும் பலவீனம், எல்லாமே பலவீனம். உனது ஆற்றலுக்கு முன்பாக இறைவா என்னுடைய பலவீனத்தை முறையிட்டு வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? துவா செய்ய வேண்டும், பிரார்த்தனை புரிய வேண்டும். அப்படி பிரார்த்தனை புரிகின்ற போது ரப்பு அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை கடந்த சம்பவங்களின் மூலமாக நாம் காண முடியவில்லை. யார் ஒருவர் படைத்தவனை நினைவுகூட மறந்தார்களோ அவர்களுக்கான தண்டனை என்பதை இந்த நேரத்திலே நாம் ஒரு சில செய்திகளை பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே 58வது அத்தியாயம் 19வது வசனம். வீட்டுக்கு போனீங்கன்னா குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்தில் நீங்க குர்ஆனை புரட்டி பாருங்க. 58வது அத்தியாயம் 19வது வசனம். இஸ்தஹ்வத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான், ஷைத்தான் அவர்களை ஜெயித்து விட்டான். ஃபஅன்ஸாஹும் திக்ரல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூட மறந்த போது, அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூட மறந்த போது ஷைத்தான் அவர்களை என்ன செய்தான்? மிகைத்து விட்டால். ஷைத்தானை மிகைக்கக்கூடிய ஒரு வழி அல்லது ஷைத்தானுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு தருணம் எப்போ? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய தருணம் ஷைத்தானை அவர் மிகைத்து விடுகிறார். நம்ம மிகச்செல்லாம். அதே நேரம் அல்லாஹ்வை நினைவு கூற மறக்கின்ற தருணம் ஷைத்தான் நம்மை மிகைத்து விடுகிறார். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூற மறந்த போது ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான். இவர்கள் ஷைத்தானின் கட்சியினராவார்கள், ஷைத்தானின் உறுப்பினர்கள். அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தான், ஷைத்தானின் உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் ஹுமுல் காஸிரூன், அவர்கள் நஷ்டமடைந்தோர் என்றால் சொல்லி காட்டுகிறார். ஒரு செய்தியா அடுத்த செய்தியை பாருங்க. அல்லாஹ் குர்ஆனிலே 39வது அத்தியாயம் 22வது வசனம். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக எவரது உள்ளத்தை அல்லாஹ்
விசாலமாக்கி வைத்தானோ நூறி தன் ரப்புடைய அந்த ஒளியின் மீது அவர் இருக்கின்றார். அறிஞர்கள் அந்த நெருக்கடியான உள்ளங்களுக்கு கேடு உண்டாகட்டும். உலாய்க்கு மலாவை கூடி இவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை அடுத்த அம்சமாக சொன்னார். அல்லாஹ்வை நினைவு கூட மறந்தவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டேன். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க, 43வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அளவற்ற அருளாளனுடைய நினைவு கூரை விட்டும் எவன் மறந்து வாழ்கிறானோ நுகையுள்ள ஒரு ஷைத்தான், ஒரு ஷைத்தானை நாம் அவன் மீது சாட்டி விடுகிறோம், அவன் அவனுக்கு மிக நெருங்கியவனாக ஆகிவிடுகிறான். உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கின்ற போது இன்னாரோட சேர்ப்பா இன்னாரோட சேராதப்பா அப்படின்னு உலகத்துல மக்கள் சொல்றாங்க. அப்படிதான் உலகத்துல நட்பு வைக்கின்ற போது சொல்றோம், அதாவது உன் நண்பனை குட்டி சொல் நான் உன்னை குட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகத்தினுடைய நட்புடன் கூட அவன் ஷைத்தா கிடையாது. ஷைத்தானுடைய குணங்கள் தாங்கியவனை கூட நண்பனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எவன் ஒருவன் ரஹ்மானினுடைய உபதேசத்தை மறந்து வாழ்கிறானோ அவனுக்கு ஷைத்தானை சார்ந்துகிறோம், அவன் நெருங்கியவனாக ஆகிவிடுகிறான். தோழமை கொண்டவனாக மாறிவிடுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார். 63வது அத்தியாயம் 9வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவ்லாதுகும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுகூர்வதை விட்டு உங்கள் குழந்தை செல்வங்களும் உங்கள் பொருளாதார செல்வங்களும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம். ஈமான் கொண்ட மக்களே, வமன் யஃபல் தாலிக், யாருடைய பொருளாதார செல்வமும் யாருடைய குழந்தை செல்வமும் அல்லாஹ்வை நினைவுவதை விட்டும் பாராமுகமாகி விட்டதோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று மிகைத்திருக்கா இல்லையா? நம்முடைய குழந்தை நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் பாங்கூசி சொல்லப்படுகிறது. நம்ம வியாபாரத்தில் மும்முரமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் வியாபாரிகளா இருக்கிறோம். வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நம்ம கவனிக்க முக்கியமா, நம்முடைய செல்வம் நம்மை தடுக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வை நினைவுகூர்வதை விட்டு தடுக்கிறதா இல்லையா? நம்முடைய குழந்தை செல்வங்களும் நம்மை தடுக்கிறதா இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மாறாமுகமாக்கி விட வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யார் இவ்வாறு செயல்படுகிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகளை காட்டுகிறார். அதை போன்று பாருங்கள், 20வது அத்தியாயம் 124 தொடக்கம் 126வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்க. என்னுடைய உபதேசத்தை எவன் புறக்கணித்து வாங்குகிறானோ நெருக்கடியான சிரமமான வாழ்க்கையை அவருக்கு நாம் ஏற்படுத்தும். இந்த உலகத்துல நம்ம சொல்றோம், எனக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு, சிரமமான வாழ்க்கையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துறதே கஷ்டம். அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? இறைவனை மறந்த ஒரு செயல்பாடுடைய வாழ்க்கையில இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இறைவனை எவர்கள் நினைவு கூற மறந்து வாழ்கிறார்களோ நெருக்கடியான சிரமமான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மறுமையில் அவர்களை நாம் எழுப்புவோம், குருடனாக நாம் எழுப்புவோம். கால ரப்பி லிம அக்ஷரத்தனி அஹ்மா, குருடனாக எழுப்பப்பட்ட அந்த மனிதர் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பானா, என்னை ஏன் குருட்டு பயிராக எழுப்பினார், என்னை ஏன் குருடனாக குருட்டு பயிராக எழுப்பினார், வக்கது குருத்து பசீரா, நான் தெளிவான பார்வை உள்ளவனாக உலகத்தில் இருந்தேனே, என்னை ஏன் குருடனாக எழுப்புகிறாய்? உலகத்துல அதாவது ஊனமான பிள்ளைங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு
சொல்லி பஸ்ல போர்டு போடப்பட்டிருக்கு. ஊனமான பிள்ளைகளை இந்த உலகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரு விளையாட்டு கூட சேர்க்க மாட்டாங்க. உனக்கு கண் இல்லை, உன்னை விளையாட்டு சேர்க்க முடியாது. உனக்கு கை இல்லை, உனக்கு கால் இல்லை. விளையாடக்கூடிய பிள்ளைகள் கூட ஊனம் என்பதனால் தவிர்த்து செய்து நம்மளை ஒதுக்கி விடுகிறது. ஊனமான பிள்ளைங்க சேர்ந்து விளையாடுவான், கிரிக்கெட் விளையாட வாங்கிறான், அவனுக்கு ரெண்டு கையுமே ஊனமான கை, அவனை சேர்த்துக்கணுமா? சேர்த்துக்க மாட்டோம். சாதாரணமான விளையாட்டு கொஞ்ச நேரத்தில் விளையாடி கூடி கலந்து போயிடும், கூடி கலந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான விளையாட்டில் கூட குருடர்களை நாம் நினைச்சுக்க மாட்டோம். குருடர்களையோ செவிடர்களையோ கால் ஊனமான மக்களையோ மாற்றுத்திறனாளிகளை சேர்க்கிறது பஸ்ல கூட ஒதுக்கி வச்சிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் இவங்கதான் உட்கார ஒதுக்கி வச்சிருக்கிறோம் சமுதாயத்துல. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று கவர்மெண்ட் தனியா என்ன செய்யுது, ஒரு இதை ஒதுக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு உலகமே என்ன செய்யுது, மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கி வைப்பதை பார்க்க. அப்போ உலகத்தினுடைய பார்வையில் மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இது அற்பமான உலகம். வறுமை ஒதுக்கி வைக்கப்படுவது கேவலம். அதான் அல்லாஹ் சொல்றான், நான் தெளிவான பார்வை உள்ளவனாக இருந்தேனே, என்னை ஏன் குருடனாக எழுப்பினான்? இதுவே ஒரு அவமான வரவே. அப்ப இறைவனை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. மறுமை அல்லாஹ் குருடனாக எழுப்பி மற்றவர்களுக்கு உண்டாக கேள்விப்படுகிறார். அழகை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கால கதாவை அவனுக்கு சொல்லப்படுவான் இவ்வாறுதான், நம்முடைய வசனங்கள் உங்களிடத்துல வந்தன, நிறைவு செய்வதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு ஏராளமான தண்டனைகளை அல்லாஹ் வழங்குவதாக நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சோதரே, எல்லா தருணத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக, அல்லாஹ் வழங்கிய அன்பிற்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக, சரிங்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக நம் யாவரையும் அல்லாஹ் ரப்பிலாலமீன் ஆக்கம் புரிவனாக இருந்து இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தூஃபிக்கை உள்ளவன் ரஹ்மான் நம் யாவருக்கும் தந்தல் புரிவனாக. அக்குலுக்கு வரைக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன் பின்குள் இதன் மீன் ஃபஸ்தஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஹர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.